क्यूट। கள்ளச்சாராய ஒழிப்பு பணியில் பாராட்டக்கூடிய வகையில் பணியாற்றியதற்காக சென்னை வடக்கு மண்டல மத்திய புலனாய்வு பிரிவு டிஎஸ்பி தட்சிணாமூர்த்தி, வேலூர் மண்டல மத்திய புலனாய்வு பிரிவு இன்ஸ்பெக்டர் குமார், கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மதுவிலக்கு அமல் பிரிவு இன்ஸ்பெக்டர் சக்தி, திருச்சி மாவட்டம் முசிறி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிதம்பரம், சுங்குவார் சத்திரம் காவல் நிலைய ஏட்டு அசோக் பிரபாகரன் ஆகியோருக்கு காந்தியடிகள் காவல் விருது வழங்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று விருதும் தலா 40,000 ரூபாய் பரிசுத் தொகையும் வழங்கப்படும். அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் முதல் ஷிப்டில் பணியாற்ற கூடுதலாக 2,423 கௌரவ விரிவுரையாளர்களை தற்காலிக அடிப்படையில் நடப்பு கல்வியாண்டுக்கு மட்டும் பணியமர்த்திக் கொள்ள அனுமதி அளிக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மகனும் திமுக முன்னாள் எம்எல்ஏவுமான வீரபாண்டி ராஜா பிறந்த நாளான இன்று மாரடைப்பு காரணமாக மரணமடைந்தார். வாரத்தின் அனைத்து நாட்களிலும் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என தமிழக அரசை வலியுறுத்தி 7ஆம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய கோவில்களில் கட்சியின் சார்பாக போராட்டம் நடத்தப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழக அரசு வெளியிட்டுள்ள அரசாணையில் தேர்வு செய்யப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் மற்றும் அமுதம் அங்காடிகளில் பனை வெல்லம் விற்பனை செய்யப்படும் எனவும், ஒரு குடும்ப அட்டைக்கு 100 கிராம் முதல் 1 கிலோ வரை விற்பனை செய்ய அனுமதி வழங்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களை பனை வெல்லம் வாங்க கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. பழங்குடியின மக்களுக்கும் ஆன்லைன் வாயிலாக சாதி சான்றிதழ் வழங்கக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின் போது பழங்குடியினருக்கான சாதி சான்று கோரி விண்ணப்பித்தால் விசாரணை மற்றும் சரிபார்ப்பு என்ற பெயரில் ஆண்டுக்கணக்காக இழுத்தடிப்பதால் மாணவர்களின் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதால் ஆன்லைன் வாயிலாக சான்றிதழ் வழங்க வேண்டுமென மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பட்டியலினத்தவர் போல இனி பழங்குடியினருக்கும் சாதி சான்றிதழ்களை மின்னணு முறையில் வழங்க உள்ளதாகவும், விண்ணப்பிப்பவர்களும் ஆன்லைன் வாயிலாகவே விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், இது தொடர்பாக வருவாய்த்துறை ஆணையர் பனீந்திர ரெட்டி சார்பில் கடந்த மாதம் 3ஆம் தேதி உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் கூறிய அரசு தரப்பு வழக்கறிஞர் அதன் நகலையும் தாக்கல் செய்தார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். இலங்கையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நாளை கன்னியாகுமரியிலும் அடுத்த 4 நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர் மற்றும் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீதமுள்ள மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளது. நெல்லையில் பள்ளி மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொள்ளும் வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கோயம்புத்தூரில் நேற்று முன்தினம் 4 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளம் ஏற்பட்டது போல் மழைநீர் ஓடியது. இதேபோல் ஈரோடு மாவட்டத்தில் 2வது நாளாக பெய்த கனமழையால் வெண்டிப்பாளையம் அருகே வீடு ஒன்று இடிந்து விழுந்தது. நகர்ப்பகுதி முழுவதிலும் வெள்ளநீர் புகுந்தது போல் தண்ணீர்மயமாக காட்சியளித்தது. நேற்று துபாயில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வீழ்த்தி பஞ்சாப் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றது. மதியம் 3:30 மணிக்கு ஷார்ஜாவில் நடைபெறும் போட்டியில் ரோஹித் சர்மா தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணியும் ரிஷப் பந்த் தலைமையிலான டெல்லி கேபிட்டல் அணியும் பலப்பரீட்சை மேற்கொள்ளவுள்ளன. 7:30 மணிக்கு அபுதாபியில் நடைபெறும் போட்டியில் சஞ்சு சாம்சன் தலைமையிலான ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் டோனி தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதவுள்ளன. இந்த போட்டியை நமது சாணக்கியாவில் ஜாலியான தமிழ் வர்ணனையில் காணலாம். நேற்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன்
மகாத்மா காந்தி அகிம்சையை மட்டும் போற்றவில்லை, ஆயுர்வேதத்தையும் இயற்கை மருத்துவத்தையும் போற்றினார். முதல் மருத்துவமாக இருக்க வேண்டிய இயற்கை மருத்துவம் துரதிருஷ்டவசமாக தற்போது மாற்று மருத்துவமாக இருக்கிறது எனவும் வருத்தம் தெரிவித்தார்.